பரிபூர்ணமான விடுதலையின் மலர், 38வது மலர். ஒருத்தன் ஓடி வர்றான், சிங்கம் துரத்தினே வருது, வேகமா ஓடுறான், நாள் ஃபுல்லா ஓடி நிற்கிறான், துரத்தினே இருக்குது, வேற வழி இல்லடா, எப்படின்னா நம்ம தப்பிச்சிடலாம்டான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு, அதுல போய் குதிக்கிறான். குதிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, ஒரு வேறு வேறு தொங்கி நிக்குது, வேற புடிச்சுக்கிட்டான். அப்பா தப்பிச்சண்டா, எப்படின்னா நம்ம மீண்டுடலாம் அப்படின்னு பார்த்தா மேலே பாக்குறோம் சிங்கம். சரி எப்படி மீண்டுலாம், கீழே எப்படி இறங்குதுன்னு பாக்கலாம், நான் கீழே பார்த்தா ஒரு கரண்டு நிக்குது. சரி பக்கத்துல இதெல்லாம் நிக்கலாமான்னு பார்த்தா அவன் புடிச்சிருக்கிற இடத்துல இருந்து மேல இருந்து பாம்பு வருது சர்ரன். இதுதான் சுவிச்சஸ் மனநிலை, எங்கேயும் போக முடியாது, யாரும் வரமாட்டாங்க. பஸ் ஸ்டேட்ல நான் எங்க இருக்கேன், ஏதுவா இருக்கான்னு தெரியல, இங்க ஒலி கூட கேட்கல, மனிதனோட ஒலி இல்ல, எந்த இடத்துலயுமே ஒரு வாய்ப்பே இல்லை, முடியவே முடியாது, சாத்தியக்கூறுகள் இல்லை, முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல இறைவன் பிரசன்னப்பட்டு இறை ஆற்றல் இறங்கி வந்து உங்களை மீட்கணும், மிராக்கிள் நடக்கணும், அந்த மிராக்கிள் தான் சுவிச்சஸ், டெலிவரன்ஸ் ஃபிளவர், அது பேர் விடுதலையின் மலர், பரிபூர்ண விடுதலை. பரிபூர்ணமா நான் வந்து என்னை விடுவித்துக் கொண்டேன், 38ல 38வது மலர். ஸ்வீச்சஸ் ஸ்வீட்டா முடிச்சிருக்காரு பாருங்க டாக்டர் பேட்ச், பதட்டத்துல ஆரம்பிச்சு இனிமையில முடிச்சிருக்காரு. இம்பேஷன்ஸ் என்ற பதட்டம், ஐ எம் பேஷண்ட்னு அமைதி நிலையில, ஸ்வீச்சஸ் நெட்ல அப்படியே நிறைவா ஆனந்தமா இனிப்பை கொடுத்து முடிச்சிருக்காரு. அதாவது டார்க்னஸ் டு லைட், இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு, ரெண்டுமே வெளிச்சம். இன்னைக்கு வீட்டுல சுத்தி பாத்தீங்கன்னா வெளிச்சம் இருக்கும், இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு, நரகத்துல போய் சிக்கிருச்சு, எதெல்லாம் தப்பா இருக்கும் அதுல போய் சிக்கிருச்சு உயிர், அதுல இருந்து மீண்டுருச்சு, விடுதலை அடைஞ்சிச்சு. ஷைனிங் இன் டார்க்னஸ், ஒளி இருட்டில் ஒளிருதல், ஒளிரை ஒளிர்ந்து கொண்டிருத்தல் அப்படின்றது. இது ஃபுல்லா சர்க்கம்ஸ்டான்சஸ், சிச்சுவேஷன் மாதிரி சூழ்நிலை. இது சிச்சுவேஷன் பாத்தீங்களா, முதல்ல சிங்கம் ஓடுறது, கீழே பார்த்தா அந்த இடத்துல ஒண்ணு இல்லை, மிராக்கிள் நடக்கணும், ஏதோ ஒரு அப்நார்மலால, அப்நார்மல் அசாத்தியமான மனித முயற்சிக்கு அப்பாற்பட்ட விஷயம் நடந்தாதான் இதை மாத்தி அமைக்க முடியும் அப்படின்ற நிலை இருக்கு இல்லையா, அது சுவிச்சஸ்னட்டோட நிலை. கயிறு பிடிச்சி இறங்கி நடந்து வந்துனேக்குறான், சாதாரணமா கயிறு விட்டாங்க, நடந்து வந்துனேக்குறாங்க, கீழே ஒரு 200 அடிக்குது, பார்த்தா கயிறு காணும், கீழே கயிறு காணும், இறங்கிறதுக்கு தொங்குறோம், அந்த நிலை. ஒரு ரூம்ல இருக்கோம், இந்த பக்கம் செவரு நவந்து வருது, இந்த பக்கம் செவரு நவந்து வருது, முன்னாடி செவரு நவந்து வந்து மேலந்து செவரு நந்து வருது, அங்க ப்ரே பண்றது கூட அங்க சாத்திய கூறுகளே இல்லை, கடவுளே கைவிட்டார் அடி, நிழல்தன்மையில. There is no energy to pray. அப்படின்றது unendurable darkness, பயங்கரமான இருட்டு, இருட்டு 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 இருட்டு, பயங்கர இருட்டு. ஸ்பிரிச்சுவல் எமர்ஜென்சி, சில பேர் தியானத்துல உள்ள போகும்போது அந்த இருநிலை உள்ள போயிட்டே இருப்பான், அந்த இடத்துல பயம் வந்துனே இருக்கும், ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ஐயோ நம்ம போய் ரிட்டர்ன் வரதானே, ரிட்டர்ன் வர முடியும், அங்க எதனா ஒண்ணு அசாத்தியமா நடக்கணும், அசாத்தியமா நடக்கணும், மிராக்கிள் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். அதிசயத்தின் மலர், அசாத்தியத்தின் மலர், ஒளியின் மலர், விடுதலையின் மலர். மஸ்டர்ட் ஒளினா இது விடுதலை, விடுதலை ஒளி தெரிஞ்சா விடுதலை எடுத்துரும், ஒளி தெரிஞ்சிச்சு ஒரு 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 குகைக்குள்ள போறோம், நடந்து போயிட்டே இருக்கும், ஒளியே தெரியல, ஒரு இடத்துல ஒளி தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சிடும், ஒளி வந்தா விடுதலை வந்துடும். அடுத்து ஒளியை தெரிந்து கொள்ள இருளை தெரிந்திருக்க வேண்டும், அதுதான் சுவிச்சஸ். வி மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டார்க்னஸ் இஃப் வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லைட். லைஃப் லைஃப் வந்து அன்லிமிட்டெட் ப்ராப்ளம்ஸ், அன்லிமிட்டெட் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தடைகள், ஆனா அன்லிமிட்டெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க எப்படி நான் இருங்க, என்னன்னா இருங்க, நான் இருக்கேன் அப்படின்னு இயற்கை சொல்லுது இல்லையா,
அந்த குரல் கேக்குது இல்லையா, அதுதான் வந்து சுவிட்சஸ் நட்டோட குரல். பாராசூட் மேல இருந்து ஒருத்தன் குதிக்கிறான், பாராசூட் வந்து வந்து நேக்குது 10,000 கிலோ அடியில இருந்து கீழே வந்து நிற பாராசூட் அழுத்தி அழுத்தி பாக்குறான், எல்லாம் முடிஞ்சிச்சு, ஓபன் ஆகல பாராசூட். அடுத்த ஸ்டேஜ் எதனா மிராக்கிள் நடக்கும். When very soul that is suffering, அப்படின்றான், சோலே வந்து சஃபரிங்கோட உச்சத்துல இருக்கு, உயிர் வந்து பெசையுது அப்படியே, அந்த கண்டிஷன் ஸ்ட்ரெஸ் சொல்ல முடியாது. கான் அவே ஃப்ரம் பீப்புள், மக்கள் வந்து தொடர்புல வெளியே போயிட்டோம், தனியா இருக்கிறோம், தனியா தான் இருக்கும், தூரத்துல இருக்கும். கத்தனா கத்த முடியல, முதல்ல கத்தனா கேட்கறதுக்கு ஆளே இல்லை, அங்க மஸ்டர்ல விவரிக்க முடியல நான் என்ன பண்றேன், நான் என்ன நிலை இருக்குன்னு, இங்க கத்தனால ஆள் இல்லை. கான் அவே ஃப்ரம் பீப்புள், ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் எமோஷன்ஸ். இவங்க யாரு, நான் சுவிட்சஸ் பண்ணலையாதவர்கள், டோட்டல் கண்ட்ரோல் எமோஷன்ஸ்ல கண்ட்ரோல் இருப்பாங்க, முழு தன்மையில டோட்டல் கண்ட்ரோல் எமோஷன்ஸ்ல, எவ்வளவு நடந்தாலும் அப்படியே கவனிச்சுட்டே வருவாங்க. பியாண்ட் ஹியூமன் கெப்பாசிட்டி, மனித முயற்சிக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், அதை மாற்றி அமைக்க லிமிட் ஆஃப் என்டூரன்ஸ், அதாவது இதுக்கு மீறி என்னால முயற்சி பண்ண முடியல, எல்லா முயற்சி பண்ணிட்டேன், எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், எல்லாத்துலயும் அடி, அதுல இருந்து முயற்சி பண்ணி 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 பார்த்துட்டேன், மீண்டு 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 வரலான்னு பாக்குறேன், முடியல அப்படின்ற கண்டிஷன்ல சுவிச்சஸ் டெண்டன்சி. ஃபீலிங் ஆஃப் அபண்டன்ஸ், செழுமையின் செழுமை, பரிபூர்ணம், தனிமை. தனிமைன்னா என்ன தனிமைனா, தனித்து விடுபடுத்துதல் இல்ல, முழு தன்மையில தனித்து, தனித்து விடுபடுதல் என்பது நிழல்தன்மை, முழு தன்மையில நான் எல்லாம்னு சொல்லக்கூட முடியாது, நான் எல்லாம், நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூட முடியாது, அந்த அளவுக்கு கரைந்து போதல் பிரபஞ்சத்தோடு. எப்படி உப்பு மூட்டை போய் கடல்ல போய் குதிச்சு ஆழத்தை பார்க்கலான்னு போய் கரைஞ்சு போச்சு இல்லையா, அந்த மாதிரி கரைஞ்சு அப்படியே நான் தான் எல்லாம் அப்படி. கபீர் கமால் ரெண்டு பேர் அடிக்கடி உதாரணம் சொல்லுவேன், கபீர்ன்றவன் அப்பா, கமால்ன்றவன் பையன். கபீர் சொல்றான், பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் டிஸ்கஷன் பண்ணும் போது, அப்பனும் புள்ளையும் பயங்கரமான ஆளுங்க, நிஜமா வாழ்ந்த குருமார்கள், உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் தன்னை உணர்ந்த குருமார்கள் அனைவரும் நம்முடைய முன்னோர்கள். மாத்தவன் எல்லாம் வியாபாரி, வியாபாரி, ஆன்மீக போர்வையில் அரசியல்வாதி, இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறான். தன்னை உணர்ந்தவங்க, கபீர் சொல்றான், நான் இந்த சமுத்திரத்தின் ஒரு துளி அப்படின்றான், அதாவது என்ன சொல்ல வரான்னா, இந்த பிரபஞ்சத்துல நான் ஒரு சின்ன துளி அப்படின்றான். அப்பனை பார்த்து கேக்குறான் கமால், டேய் சமுத்திரத்துல துளின்னு சொல்ற அளவுக்கு நீ பெரிய ஆளாடா, அது எப்படிடா பிரிச்சு பாப்ப நீ. டிஸ்கஷன் நடந்தது, இன்னொரு கதை இருக்குது கபீர் கமால். கபீர் உக்காந்துக்கிறான் ஒரு இடத்துல ஓரமா, ஒரு பெரிய இவ அரசன் வந்து என்ன பண்ண, இவனை செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஒரு பெரிய வயிறு தேத்துல வந்து கபீர்ட்டு கொடுக்குறான், ஏ நீ இதை வச்சுக்கியா, நான் தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஐயோ இது வந்து வயிறும் விலை மதிப்பற்றது, நான் வச்சுக்க மாட்டேன்ட்டான், அமுச்சு விட்டான். கமால்கிட்ட போறான் அவன் பையன், கபீரோட பையன் கமால், கமால்னா தாமரை மலர்னு அர்த்தம், கமலம் மலர். கபீருடைய சமாதி காசியில இருக்குன்னு நினைக்கிறேன். கமால்கிட்ட போனேன்னே, நான் பாதுகாப்பு இல்லை, இந்த வைரம் பெரிய வைரம் ரொம்ப விலை மதிக்கப்பட்ட உலகத்துல யாருமே இல்லை, நீ வச்சுக்கிறியான்னு அப்படி அப்படி போட்டு போ, மேல பரணையில போட்டு போன போட்டு வந்துட்டான், நைட்டு தூக்கம் வரல, நான் இவன் பாட்டுக்கு வாங்கிக்கினா, அவன் திருப்பி கொடுப்பானா இல்லையான்னு ஒரு நாள் பாக்குறான், ரெண்டு நாள் பாக்குறான், ஒரு மாசம் பாக்குறான், அவனால தூக்கமே வரல அந்த அந்த அரசனுக்கு. திடீர்னு போனா நேரம் போயிட்டு கமால், அன்னைக்கு கொடுத்தனேன் ஒரு வைரம், வைரமா எங்க குத்த, இல்ல அன்னைக்கு வந்து ஒன்னு காட்டினேன், ஒன்னு கொடுத்தேன்,
நீ கூட மேலே போட்டியா, இப்ப மேல இருக்கும் போய் தேடு, மேல போனா அங்க இருக்கு. என்ன விஷயம்னா அவனுக்கு வைரமா கல்லா அதை பத்திலாம் அக்கறையே இல்லை. அவன் அப்ப என்ன பண்ணிக்கிறான், டிஸ்இன்டிகிரேட் பிரிச்சு பாத்துருக்கான், ஐயோ இது வைரம் அப்படின்னு பிரிச்சு பாத்துருக்கான். அவன் அதை தாண்டி போயிட்டான், பிரிச்சு பாக்குற நிலைக்கு போயிட்டான். நிலையில இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான், கல்லும் வைரம் ஒண்ணுதான். அதனாலதான் நம்மள சித்தர்களை சொல்லுவான், ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்கு. ஓடும் சாதாரண ஓடும் தங்கமும் ஒண்ணுதான், அவனுக்கு ரெண்டுமே இறைத்தன்மை இருக்குதுன்னு போயினே இருப்பான். அந்த நிலை அந்த மெச்சூரிட்டி வர்றதுதான் இந்த ஸ்விட்சஸ், பரிபூர்ணமான டோட்டல் டிரான்சிடென்டல் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ். அந்த உள் உணர்வு அப்படியே பரிணமித்து பிரபஞ்சமா நிக்கிறது. அங்க துன்பம் இல்லை, துன்பம் என்ற வார்த்தைக்கே இடம் இல்லை, பரிபூர்ணம் போது. அதான் சார் பிரேக்கிங் பாயிண்ட் ஆஃப் என்டூரன்ஸ், அந்த புள்ளி, அந்த புள்ளியில போய் கிடைச்சிருச்சு. அந்த இதுக்கப்புறம் அவ்வளவுதான்டா முடிஞ்சிருச்சுரா அப்படின்ற புள்ளி. ஆனா சூசைடல் டெண்டன்சி இருக்காது, மஸ்டர்ட்லயும் ஸ்விட்சஸ் நெட்லயும் சூசைடல் டெண்டன்சியா இருக்காது. ஆனா அதுக்கு மீறி ஒரு என்டரன்ஸ்ல உள்ள போய் தூய்மைப்படுத்திக்கிட்டே போவாங்க. அந்த ஆன்மா தூய்மைப்படுத்தினே உள்ள போயினே இருக்கும். ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் டீப்லி பர்சனல் சிச்சுவேஷன். இது இந்த ஸ்பிரிச்சுவேஷன் மஸ்டர்ட் கூட வெளியே தெரியும், இந்த ஸ்விட்சஸ் மண்ணில உள்ளுக்குள்ள அப்படியே உயிரை உருக்கி போயினே இருக்கும். உயிரை உருக்கி உள்ள டெப்தா போயிட்டு கொண்டிருக்கிறது. ராக் பாட்டம் உள்ள டெப்த்ல, மேல இருந்து உள்ள பாட்டமே இல்லை, அப்படியே ஊந்துனே இருக்குது. ஸ்பேஸ்ல போய் ஊந்தணும், அப்படிதான் ஊந்துனேதான் இருக்கணும். எங்க போய் தடையே இருக்காது, அங்க தடையற்ற எல்லைகளற்ற முடிவற்ற முதல முடிவும் அற்ற ஆதி மந்தமும் அற்ற ஒரு நிலை வந்து சுவிட்சஸ் மனநிலை. தேர் இஸ் நோ டிமார்க்கேஷன், வரையறையே இல்லை, எனக்கு வரையறையே இல்லை, என்னை நான் எப்படி உதாரணப்படுத்திக் கொள்ளன்னு எனக்கு தெரியாது. அதனாலதான் நம்மால் சொல்லிட்டான் மேல, வெட்ட வெளி தெய்வென்று போருக்கு பட்டை மதற்கடி குதம்பாய். நான் எப்படி பேர் வச்சுக்கேன், எனக்கு இருக்கிற ரெண்டு பேர் காமன் நேம், பிறந்தா குழந்தை செத்தா பேனா, நடுவில் பேர்லாம் வச்சுக்கணும். அதுல வேற ரிட்டையர்டு பேரை போடும், பேரு ரிட்டையர்டு என்ன போட்டு என்ன பண்ண போறோம், அதிகாரம். நம்ம வந்து ரிட்டையர்டு சோன் சோன்னா நீ தான் ரிட்டையர் ஆகிட்டே, அதுக்கப்புறம் அந்த இடத்துல அதுல போடுறதுனால ஒரு ஒரு நம்ம போலியான ஒரு நம்மளை பற்றி பிம்பம் கிரியேட் பண்றது, அதெல்லாம் அழிக்கக்கூடியது. இந்த பிரபஞ்சம் ஏங்கி கொண்டிருக்கிறது, துல்லியமாக காலை மாலை உருவாகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று உரசாமல் அதுக்கின்ற ஒரு ஒழுங்கு பாதையில் இணைந்து கொண்டு ஒவ்வொரு நிலையிலும் உயிரினங்கள், ஜடப்பொருட்கள், தோற்ற பொருட்கள், மனிதனுடைய பரிணாமம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அது எந்த பேரையும் வச்சுக்கிறது இல்லை, எந்த பேரையும் நிலைநிறுத்தி வைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. டாக்டர் பேட்ச் எந்த இடத்துலயுமே வந்து பேட்ச் தெரபிஸ்ட் நான் உருவாக்கணும்னு சொல்லவே இல்லை. இது மக்களுக்கானது, பொதுவானதுன்னு சொல்லிட்டான். இந்த பிரபஞ்சம் முழுக்கும் இந்த ஸ்விட்சஸ் டெண்டன்சி என்ன, நான் முழு தன்மையில இந்த டெஸ்டின்டு பாயிண்ட், என்னுடைய மைய புள்ளி என்பது என்னுடைய கான்சியஸ்னஸ், என்னுடைய அறிவு, நான் என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தின் மையம்னு புரிந்து கொள்ளுதல் தான் ஸ்விட்சஸ். இந்த பிரபஞ்சம் தன்னை உணர முடியாது, உயிரினங்கள் தன்னை உணர முடியாது, ஆனா நான் இந்த பிரபஞ்சத்தையும் உணர முடியும். நான் தான் பிரபஞ்சத்தின் மையம், என்னிடத்திலிருந்து தான் எல்லாம் தோன்றுகிறது, என்னிடத்திலிருந்து தான் நான் எல்லாம் நடக்கிறது, நான் ஏது மற்றவன், நான் எல்லாம் ஆனவன்றதுதான் சுவிட்சஸ். டெஸ்டினேஷன் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தினோட டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய முடிவு என்னன்னா, மனித மனம், மனதிற்குள்ள இருக்கிற ஆன்மாவை உணர்தல் தான் முடிவு, பிரபஞ்சத்தினோட முடிவு. தோற்றம் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை சொல்றது ஸ்விட்சஸ். அடுத்த டிரான்ஸ்பர்மேஷனல் ஹீலிங், செகண்ட்ல ஹீலிங் ஆகும். அதாவது போய் ஒரு ஞானிய போய் பார்க்கிற கணத்தில் கேன்சர் இருக்காது, பார்க்கிற சனத்துல கிட்னி ப்ராப்ளம் இருக்காது. அந்த டிரான்ஸ்பர்மேஷன் செகண்ட்ஸ்ல நடக்கக்கூடிய ஹீலிங் ப்ராப்பர்ட்டி. இது என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா, ஒரு ரொம்ப விரும்பினவங்க இறந்துட்டா அந்த மைண்டு போய் இதுக்கப்புறம் வாழ்க்கை இல்லை, நான் இறந்து விட்டேன், நான் பாதி இறந்துட்டேன்றது ஒரு ரெமெடி. நான் முழுசுமா இறந்துட்டேன் உள்ள, அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்றது. சோல் சரண்டர், ஸ்பிரிச்சுவல் ஐடியா. சோல் சரண்டர்னா பரமாத்மா ஜீவாத்மாவோட இணைதல். ஒன்று, துவைதம் வசிஷ்டாத்வைதம்,
அத்வைதம் மூணு இருக்குது. பரமாத்மா ஜீவாத்மா, பரமாத்மாவும் கிடையாது ஜீவாத்மாவும் கிடையாது, இருப்பது ஒன்றே ஒன்று அந்த பிரம்மம், அவ்வளவுதான் அப்படின்ற நிலை தான் சுவிச்சஸ். எனக்கு துன்பம் இல்லை, என்னதான் துன்பப்பட்டிருந்தா அது துன்பம் இந்த உடலுக்கு தான், ஆன்மா கிடையாது அப்படின்னு சொல்றது. சூப்பரான பாயிண்ட்ஸ் சொல்றது. ஐ ஃபீல் தட் ஐ ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் எவ்ரி திங். நான் வந்து எல்லாத்துக்கும் முடிவுக்கு வந்து நின்ட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்றது. ஐ ஃபீல் தட் ஐ ஆம் ஒர்தி நாட் ஒர்தி, நான் எதுக்கும் தகுதியற்றவன் அப்படின்னு நினைக்கிறது. ஒர்தி எதுக்கும் தகுதியற்றனா, ஈவன் ப்ரேயர் பண்றதுக்கு பிரார்த்தனை பண்றது கூட தகுதியற்றவனா மாறிட்டேன். என்னோட ஃபியூச்சர் டோட்டலா இருண்ட நிலையில் இருக்கு, இருண்டிலும் இருண்ட நிலையில் இருக்கு. நம்பிக்கை இல்லை, அமைதி இல்லை, ஐ ஆம் கம்ப்ளீட் அவாய்ட், ஐ ஆம் அலோன், தனிமையில வெறுமையில முற்றிலும் திறந்த நிலையில இருக்கிறேன். அப்படியே முழு தன்மையில பாத்தீங்கன்னா தனியா இருக்க, எல்லாமா இருக்க, வேண்டுதல் வேண்டம் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை. எனக்கு வேண்டுதலும் இல்லை, எனக்கு இது வேணும்னு இல்லை, எனக்கு வேணானும் இல்லை, அந்த மனநிலை வந்துட்டேன்னா எனக்கு துன்பம் இல்லை. சுவிச்சஸ் சொல்றான். மென்டல் சாஃப்ட்னர், மனதை அப்படியே ஆஸ்வாசப்படுத்தக்கூடியது. உலகத்துல யாரும் தீர்வு கொடுக்க முடியாது, மெராக்கள் மட்டும்தான் தீர்வு அப்படின்னு இருக்கிற கண்டிஷன். ப்ரெஷர் பில்டிங் ஃப்ரம் ஆல் சைட்ஸ், லெட் ஆல் லெஸ் ஃப்ரம் ஆல் மெனியூர், அதாவது எல்லா கட்டத்துல இருந்து ப்ரெஷர் உண்டாகும். வீட்டுல போனா அடிக்கிறான், வேலைக்கு போனா அடிக்கிறான், சமூகத்துல அடிக்கிறான், போறதுக்கு இடமே இல்லை. கடன் பிரச்சனை, உடல் பிரச்சனை, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வீடு இல்லை, இந்த மாதிரி கண்டிஷன் ரிக்வயர்டு. சுச்சுவேஷன் கண்டிஷன் இதுதான், கடன் பிரச்சனை நெருக்குது, வீட்டில் வந்து டிவோர்ஸ் செட்டில்மெண்ட் போயினுக்குது, ஃபேமிலியில் யாரும் இல்லை, வேலையும் இல்லை, அப்படி நெருக்கிற ஒரு நிலையில அடுத்த கட்டம். ஆனாலும் தற்கொலை பண்ணுறதுக்கோ பிரார்த்தனை பண்ணுறதுக்கோ அங்கே இடம் இல்லை அப்படின்ற கண்டிஷனில் ஒரே ஒரு பால்ஸ், சிங்கிள் பாட்ஸ், அதாவது இந்த கண்டிஷன்ல ப்ரிவைலிங்கா அது தொடர்ச்சியா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசமா இருக்கிற மனிதனுக்கு ஒரு சிங்கிள் பால்ஸ் இந்த சக்கரை உண்டவு நாக்குல பட்டுச்சுன்னா அடுத்த நிமிஷம் மெராக்கிள்ஸ் மட்டும்தான் பார்ப்போம், மெராக்கிள்ஸ் மட்டும்தான் பார்ப்போம். கண்டிஷன் இருக்கும், எதுவும் இருக்கக்கூடாது. அடிச்சு துரத்திருக்கணும் வீட்டுல இருந்து, வேலையில இருந்து கலங்காரம் துரத்து துரத்தும் துரத்து நிற்கணும், வேலையே இல்லை, எதுவும் இல்லை, இந்த கிரைசிஸ்ல கேட்கறது கூட இல்லை, குரல் வரல வெளியே, குரல் அப்படியே கம்மி போய் கரு நின்று போச்சு அப்படியே ஒரு பால்ஸ். அதுதான் வல்லமையான ஃப்ளவர் ரெமடியோட வல்லமையே, டாக்டர் பேட்சோட வல்லமையே, இந்த பிரபஞ்சத்தோட வல்லமை, சிங்கிள் பால். அப்படியே டோட்டலா அவனுடைய எக்ஸிஸ்டன்ஸையும் அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த கண்டிஷனை பார்ப்பீங்க, எப்படி வந்து அவனை தூக்கி அப்படியே அப்படி தூக்கும். அதாவது கடல்ல 10 நாளா தச்சுன்னு ஒரு ஒரே ஒரு 10 நாளா தத்தளிச்சுனே இருக்கிறான், டக்குன்னு ஒரு ஒரு செகண்ட் வந்து ஒரு ஒரு மேல விமானத்துல இருந்து ஒருத்தன் கை பிடிச்சி அப்படியே தூக்கி போனா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தூக்கி போவோம். சுவிச்சஸ் என்னன்னா இந்த மனநிலை உருவாயிருக்கும், இல்லை மன இதை சாப்பிட 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 உங்களுக்கு இந்த 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 அகங்காரம் முதல்ல போகும். நான் ஒரு வெட்டி வேலையும் பண்ண தேவையில்லை, நான் என்ன பார்த்தீங்கன்னா போதும், நான் பண்ற வேலையெல்லாம் நான் உயிர் இருக்கிற மட்டும்தான் நடக்கும், எப்போ எந்த இடத்துல என்னை அடிச்சு உட்கார வைப்பான்னு தெரியாது அப்படின்ற ஒரு நல்ல தோணி அமைதியாகிடும். அதே மாதிரி டன்னல்ல ரைட்டு இல்லாமல் இருக்குது, ஈவன் கடவுள் கூட என்னை கைவிட்டா இருந்தது, கிட்னி எனர்ஜியே அதிகமா, அதே மாதிரி முட்டாள்தனமா போய் அடிக்கடிக்கடி அடுத்தடுத்த அடுத்த அடி வாங்கின்னு வர்றது, அடி வாங்கின்னு வர்றதுனா ஒரு முயற்சி பண்றது, அடி வாங்குறது, அக்ரெசிவா போறது, விடா முயற்சி பண்ணி அமக்கலம் பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கிறது, அங்கங்க 1 ரூபாய்க்கு 100 ரூபாய் கடன் வாங்குறது, ஒரு பிரச்சனைக்கு ஒரு கல்யாணத்துக்கு 3 கல்யாணம் பண்றது, அங்க அடி வாங்குறது, இந்த கண்டிஷன் எல்லாம் விடா முயற்சியில பண்ணிட்டே இருப்பாது, ஆனாலும் ஒரு முயற்சி பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற கண்டிஷன் இருக்கவங்க சுச்சுவேஷன் கொடுத்துனா உட்கா. எக்ஸ்ட்ரீம் ரியாக்டிவ் ரிஜிடிட்டி, உடம்பு பார்த்தீங்கன்னா
மொத்தம் இறுக்கத்தன்மையில உச்சத்துல இருக்கும். உடம்பு இறுக்கத்தன்மையில உச்சத்துல இருக்கும், மனம் உருக்கத்தன்மத்துல உச்சத்துல இருக்கும், உயிர் வந்து பிசைந்து கொண்டு அப்படியே நிற்கும், ஜாங்காய் நிற்கும், மூணும் ஒரு கண்டிஷன்ல. அந்த டோட்டல் லிபரேஷனை பார்த்தீங்கன்னா அப்படியே குழந்தை மாதிரி, அப்படியே தெய்வம் மாதிரி, அப்படி எனர்ஜி ஃபீல காத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல, ஒரு செகண்ட்ல எல்லாம் இருக்குப்பா. நான் வந்து எப்ப கூப்பிடுறே வர்றேன்பா, எனக்கு நான் வந்த வேலை முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு கையை தூக்கி வணக்கம், டோட்டல் சரண்டர். இங்க கையை தூக்க முடியாது, சேடல கை தூக்கி வணக்கி கூப்பி வணங்குகிறேன் வணங்குகிறேன் வணங்குகிறேன், என்ன நல்லா வச்சிருக்க, நீ எப்போ சொன்னாலும் வர. ஏன்னா நான் இருக்கிற இடமும் உண்டு, நீ கூப்பிடுற இடமும் உண்டு, நான் முன்ன இருந்த இடமும் உண்டு, இது எல்லாம் எந்த அப்படின்ற ஒரு மனநிலைதான் சுவிச்சஸ் நெட். சுவிச்சஸ் நெட் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் பயங்கரமா கொடுக்கக்கூடியது, மிகப்பெரிய வல்லமை கொடுக்குது. ஹூ ஆர் யூ காட், ஹி ஷோஸ் த வே. கடவுளே கேளு, நீ யாரு, நீ கடவுளை யார் நீன்னு கேட்டு எனக்கு பதில் சொல்லுன்னு சொல்ற மனநிலை யாரா ஒருத்தர் இருக்குன்னா சுவிச்சஸ்னோட ஷேர் டெண்டன்சி. நிஹிலிஸ்ட், இவங்க எல்லாமே வந்து எதிர்மறையா தான் பார்ப்பாங்க, எல்லா நிகழ்ச்சியும் எதிர்மறையா பார்த்து கொண்டே இருப்பவர்கள், எல்லாத்தையும் வந்து தவறான கோணத்திலே பார்த்து கொண்டவர்களா இருப்பாங்க, எல்லாமே எதிர்மறையா பார்த்து கொண்டே இருப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மிக்சடு கம்பைன்ட் எமோஷன்ஸ் இருக்கும், கலவையான எமோஷன்ஸ் இருக்கக்கூடியது. திடீர்னு வந்து ரேஷஸ் வரும் உடம்புல, உடம்புல ரேஷஸ் வர்றது, வெர்டிலன்ட் ரேஷ், அதிகமான உடம்புல பொறி பொறியா ரேஷ் வர்றது, இரிட்டேஷன் வர்றது, இன்செசன்டா இரிசேஷன் வர்றது, இரிட்டேஷன் வர்றது, பிசிக்கல் மென்டல், அதாவது ஸ்தாராபத்தலமா அடிச்சு உட்காந்து உட்கார வச்சிருவோம், அவனுக்கு டோட்டலா கான்சியஸ் பிளாக் ஆகிடும். இங்க வந்து கான்சியஸ் இருக்கும், நினைவு இருக்கும், உடல் துன்பப்படுது, மனம் துன்பப்படுது, உயிர் துன்பப்படுதுன்னு தெரியும் உனக்கு. அதாவது கோமா ஸ்டேஜில் இருக்கவனுக்கு அவனோட துன்பம் தெரியாது, ஆனா தான் எல்லா பிரச்சனையும் தனக்கு இருக்குன்னு தெரிஞ்ச அவன் எவ்வளவு பேர் கொடுமை, அந்த கொடுமையில இருந்து ரிலீஃப் பண்றது இது. பிசிக்கல் மென்டல் ஸ்பிரிச்சுவல்னு கான்சியஸ்னஸ் பிரபஞ்ச இணைப்பை ஏற்படுது, கீழே இருந்து எனர்ஜி அப்படியே மேல தள்ளும், அதை பின்னாடி பாப்பீங்க. எக்ஸ்டர்னல், இது வந்து முழுக்க முழுக்க வந்து வெளிப்புறத்திலிருந்து வர அந்த தாக்குதல், அதே மாதிரி வெளிப்புறத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள், சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழலால ஏற்படக்கூடியது, மிகப்பெரிய சுனாமி வர்றது, டோட்டலா வந்து பூகம் வர்றது, டெரரிஸ்ட் அட்டாக்கு, இந்த போன்ற இதெல்லாம் இருக்கும்போது ஒரு நிலை இருக்கும். சுனாமி அடிச்சு முடிஞ்சிருச்சு, ஒரே ஒரு சின்ன திட்டுல ஒருத்த மட்டும் நிக்கிறான், இந்த பக்கம் ஃபுல்லா தண்ணி, அந்த பக்கம் ஃபுல்லா தண்ணி, சுவிச்சஸ் மிராக்கல் இருந்தா தான் அவன் தப்பிக்க முடியும். டீப்லி ரூட்டட் இந்த பாஸ்ட் லாங் டைம் பில்டிங், இந்த மனநிலை வந்து ரூட்ட உள்ள 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 அப்படியே பதிஞ்சுக்கிட்டே வந்திருக்கும், ஒரு கட்டத்துல உள்ள போய் தேங்கி இருக்கும், தெரியவே தெரியாது, குப்புன்னு வெளியே வரும் சூழ்நிலை. சூழ்நிலை வந்து மாற்றத்தை மாற்றத்துக்கு நிகழ்த்துவோம், நம்ம மனதிலே நிகழ்த்தும். இந்த பிளான்ட் எப்படி அப்படின்னா, கேசட்டினா சத்திவா அப்படின்ற ஒரு பிளான்ட்டு, கிரீன் எல்லோ கலர் சொல்றது, மெடிட்டேரியன் ஏரியா, அதாவது ஏரியாலேருந்து வந்தது, ரொம்ப காலம் வாழக்கூடியது, இருக்கிறதுல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழக்கூடியது, ட்ரை கிளைமேட்ல ரொம்ப தண்ணியே இல்லாத இடத்துல வாழக்கூடியது, குறிப்பா எரிமலை ஏரியால வாழக்கூடியது, மெயினா அபண்டன்ட் எனர்ஜி, அல்ல அல்ல குறையாத எனர்ஜியை கொடுக்கக்கூடியது, ஃபெர்டிலிட்டி உயிர் ஓட்டத்தை கொடுக்கக்கூடியது, உயிர்ப்பை கொடுக்கக்கூடியது, ரீகெயின் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னர் வெல் ஸ்பிரிங், அன்பு ஆனந்தம் அரவணைப்பு பேரானந்தம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது. அந்த நட்டு, அந்த இலை, அந்த மரத்துல இருக்கிற நட்ஸ் எல்லாம் நம்ம கொட்டையை சாப்பிடலாம். ப்ரொலாங் ஸ்ட்ரகிள், நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, இத்தாலியில மவுண்ட் எட்னா பக்கத்துல இருக்கிற ஸ்விட்சர்ஸ்ட் மரம் 3500 வருஷம் பழமையானது,
அப்ப 3500 வருஷத்துல எவ்வளவு இன்னல்களையும் எவ்வளவு மாற்றத்தையும் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் பார்த்து அது வந்து திருப்பி நிக்குதுன்னா அதனோட வல்லமை பார்த்து. ஒரு மரம் சுத்தி வந்து 10 பேர் கை கோர்த்து இருந்தா அவ்வளவு பெருசா இருக்கும் மரம், அவ்வளவு பறந்து விரிந்து இருக்கும், ஹைட்டா இருக்கும், இலைகள் கிளைகள் வந்து தாழ்ந்து இருக்கும், எல்லாருக்கும் கை பிடிக்கிற மாதிரி நான் இருக்கிறேன், ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி மரத்தினுடைய எல்லா இடங்களுமே பூத்துக்குள்ளும். அந்த எனர்ஜி எப்படி இருக்குன்னா கீழே வேர்ல கூட பூ இருக்கும், சுவிச்சஸ் நட் பூ, தேனீக்கள் கூடிட்டே இருக்கும், எல்லாரையும் அரவணைத்து கொண்டே இருக்கும். ஸ்பைரல்டு எனர்ஜி, அதாவது ஸ்பைரல் தான் ரொம்ப முக்கியமானதுவாங்க. ஸ்பைரல்னா இந்த ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் 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 ரவுண்டா இருக்குல்ல, ஸ்ப்ரிங் மாதிரி எனர்ஜி, அதனாலதான் எனர்ஜி உள்ள வருது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீழே, அதுக்கு நல்ல வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க, சப்டெரியன் ஃபோர்ஸ், சப்டெரியன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது எங்க இருக்குன்னா சப்டெரியன் ஃபயர், எங்க கீழே நெருப்பு இருக்கோ நெருப்புக்கு மேல வளரக்கூடியது, குண்டலினி சக்தியை ஈர்த்து மேல தள்ளக்கூடியது. கீழே இருந்து எனர்ஜி வந்து அடி ஆழத்துல எர்த்தோட எனர்ஜியை வந்து தொட்டு நிலத்தோட எனர்ஜில இருந்து வேர்கள் வழியாக, ட்ரங்க் வழியாக, கிளைகள் வழியாக, இலைகள் வழியாக, பூக்கள் வழியாக கடந்து போய் அந்த கீழே இருக்கிற நிலத்தினுடைய எனர்ஜி, நிலத்தின் மையத்தின் இருக்கிற எனர்ஜி கடந்து அந்த வேர் வழியாக மேல பூக்கள் வழியாக போய் ஸ்டாரை போய் தொடுதான் அந்த எனர்ஜி. பிச்சுட்டு மேல போகும் அப்படியே எனர்ஜி. அப்போ நமக்கு இருக்கிற எந்த பிரச்சனையும் அங்க நிக்காது, இருக்காது அப்படின்ற பில்லர் மாதிரி இருக்கும், ஸ்ட்ராங்கான பில்லர் இருக்கும், ஆனா ஸ்பைரலா இருக்கும், சுத்தின மாதிரி இருக்கும், கையை வந்து காட்ட மாதிரி இருக்கும். ஃப்ளவர் எக்ஸ்ப்ளோசிவ் ஆஃப் ஃபயர், பூவே பாத்தீங்கன்னா நெருப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி அது அந்த அந்த வார்ம்த் இருக்கும், அந்த சூடு இருக்கும், அப்படி ஒரு குண்டலினி சக்தி ரைஸ் ஆன ஃபயர் அப்படி இருக்கும். அந்த தக 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 தகன்னு இருக்கும், மரமே தக தக தகன்னு இருக்கும். ராக்கெட் ட்ரையல்ஸ் பூக்கள், அந்த பூக்கள் பூக்கள் வந்து பூக்கும் போது தக்க ராக்கெட் மாதிரி வேகத்துல எனர்ஜி தள்ளுமா, சர்ஜ் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ரூட் டு ட்ரங்க் அண்ட் ஆல் பிரான்சஸ். ஃபீமேல் பெண் பூ வந்து சின்னதா இருக்கும், பாட்டம் வந்து கனெக்டடா இருக்கும், அது கிரீமி கலர்ல இருக்கும். இந்த ஃப்ளவர் வந்து எசன்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் கலர் எசன்ஸ் வரும், இருக்கிறதுல டார்க் ரெட் கலர் எசன்ஸ் இருக்கக்கூடியது, ப்ரௌன் கலர்லயும் இருக்கும்ன்றாங்க. அந்த அந்த எசன்ஸே பார்த்தீங்கன்னாவே உள்ள அப்படியே ஈர்க்குமா, அப்படியே ஈர்க்கும், அரவணைத்து கொள்ளும், விழிப்புணர்வு செய்ய சொல்லுமா, அந்த விழிப்புணர்வின் மலர், விழித்து கொள்ளுதில் கொள்ளுதலின் மலர். இவ்வளவு நாளா சிரமப்பட்டேடா டி, ஆயிரக்கணக்கான பிறவிகள் போச்சா, வாடா இப்ப நான் பொழைச்சுக்கடா அப்படின்னு சொல்றது சுவிச்சஸ் நட். கோல்டன் ஜென்டில் கோல்டன் க்ளோ இன் த ஹார்ட், ஒளிர்ந்து தக 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 தகன்னு எல்லோ எனர்ஜி அப்படியே பிரவாகமா ஒளிந்து கொண்டு அப்படியே மேல சல்லுன்னு போயிட்டு இருக்கும். அது பார்க்காத மனிதர்கள் இல்லை, சந்திக்காத மாற்றங்கள் இல்லை, அதெல்லாம் மீறி நின்று வழிநடத்தி கொண்டிருக்கிறது முழு தன்மையில. நான் பரிபூரணன், ஸ்பிரிச்சுவல் டெப்த்ல உள்ள டெப்த்ல இருக்கிற கசடுகள் அழுக்குகள் பதிவுகள் நான் தியானம் பண்றேன்ற எண்ணத்தை கூட அழிச்சிடும். நான் 30 வருஷமா தியானம் பண்றேன்றதே கிட்டாது, நீ தியானம் பண்ணவே தேவையில்லை ரசா, அமைதியா இருந்தா போதும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்றது ஸ்விட்சஸ். ஃபெய்த் டிரைவ் ஃப்ரம் என்கவுண்டரிங் அட்வர்சிட்டி, எவ்வளோ துன்பத்துக்கு நடுவுலையும் எனக்கென்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இறைவன் இருக்கிறான். நீ ஒரு ஆழ்வார் பாடுறார், இறைவா துன்பப்படும் போது நீ என் கூடயே இருக்கிறேன்றாங்க, அதனால எனக்கு துன்பத்தை கொடு, ஏன்னா நீ எப்பயுமே என் கூட இருப்ப. சுவிச்சஸ் அது முழு தன்மை. அடுத்து கிரை ஃபார் ஹெல்ப், டாக்டர் பேட் சொல்றாரு, அழுகுரல் கேட்டு விட்டது, அற்புதம் நிகழ்ந்து விட்டது. அழுகுரல் கேட்டு விட்டது, இறைவன் தூக்கிட்டான்,
ஏய் வாடா, ஒண்ணும் இல்ல, குழந்தை காலு காணாம போச்சு. காலையில இருந்து தவியா தவிக்குது குட்டி குழந்தை, இப்படி ஓடுது அப்படி ஓடுது, அழுதுனுக்குது, போறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுது எல்லாம். கடைசியா வந்து அப்படியே ஒரு கை வந்து எடுத்து அப்படியே அப்படியே அணைச்சுக்கிட்டு அப்படி மார்ல அணைச்சு நின்ன போது தெரிஞ்சு, அது யாருன்னு கூட முகத்தை பார்க்கறதா தெரிஞ்சிச்சு. தப்பிச்சிட்டா, வந்துட்டான்டா என் காலு, என்னை காப்பாத்திட்டான்டா. இறைவன் அனுகிரகம் வந்து விட்டது, இறை அருள் வந்து விட்டது. அவன் அருள், அவன் அருளால் அவன் தான் வணங்கின்ற மாதிரி அவன் அருள் வந்துடுச்சு, நான் வந்து விடுதலை பெற்றேன். அவனை தவிர எனக்கு விடுதலை யாரும் கொடுக்க முடியாது. என் குடும்பமோ, என்னுடைய என்னுடைய பெற்றோர்களோ, என்னோட மனித என்னுடைய மனைவியோ, என்னுடைய சமூகமோ, என்னுடைய கல்வியோ, என்னுடைய பராக்கிரமோ எனக்கு விடுதலை தர முடியாது. அவன் அருள் மட்டுமே கொடுக்கும் என்பதை சொல்றதுதான் சுவிட்சஸ்.